சென்னை புளியந்தோப்பு காந்தி நகர் பகுதியில் 650-க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது இருக்கிறது. பல ஆண்டுகளாக இலவச பொது கழிப்பிட வசதி இல்லாமல் தினசரி மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை புளியந்தோப்பு காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 50-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடந்த ஜூன் மாதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை என வலியுறுத்தி அப்பகுதி மக்களுக்கு கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அதிமுகவினரின் சிலரின் தூண்டுதலின் காரணமாகத்தான் இந்த போராட்டம் என்பது நடக்குது என்று போராட்டக்காரர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது கடந்த 7 ஆண்டுகளாக திமுகவை சேர்ந்த தாயகம் கவி சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார். அவர் இருந்தும் எங்களுக்கு கழிப்பிட வசதி கிடைக்கவில்லை, தற்போது நிதி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் தொடங்கவில்லை, இதற்காகத்தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என திமுக நிர்வாகிகளிடம் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி பேசும்போது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை முதலில் இடியுங்கள், கழிவறையை பின்னர் கட்டித்தருகிறோம் என பேசும்போது பொதுமக்கள் ஆதங்கப்பட்டு தற்போது எங்களிடம் கட்சி சார்ந்து எதுவும் பேச வேண்டாம், எங்களுக்கு தேவையானது அடிப்படை வசதியான கழிப்பிடம் தான், உரிய கழிப்பிட வசதியை செய்து கொடுங்கள் என திமுக நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அந்த போராட்டத்தின் போது சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வாறாக கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியில் ஒரே ஒரு மாநகராட்சி கழிப்பிடம் தான் இருந்தது, அவையும் நிர்வாக காரணத்திற்காக இடிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 650-க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய அந்த புளியந்தோப்பு காந்தி நகர் பகுதியில் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் காரணமாக அந்த பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது இந்த பகுதியில் மாடல் கழிப்பிடம் கட்டுவதற்காக 27 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், பருவமழை காலம் என்பதால் பணி சற்று தாமதமாகிறது, விரைவில் மாநகராட்சி சார்பில் பகுதியில் கழிப்பிடம் கட்டித்தரப்படும் என உறுதியளித்திருக்கிறார்கள்.